இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னைக்கு வந்து திருப்பி ஜெனியுடைய இந்த சந்தேகங்கிற ட்ராக்கை இன்னமும் சீரியஸாகவே தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா திருப்பி நம்ம ஏற்கனவே சிறகடிக்காசை ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான், இப்போதைக்கு இந்த 2 மாதம் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க, நான் இப்போ ஊருக்கு போயிருப்பாங்க. ஏப்ரல் மாதம் மே மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஆர்பி ரொம்பவே அடி வாங்குவோம், ஐபிஎல் இருக்கிறதுனால, எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி சீரியஸான விஷயங்கள் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள், அப்புறம் சீரியஸான விஷயங்களுக்கு ஒரு முன்னாடி ஒரு குட்டி ப்ரீவியூ மாதிரி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, ப்ரீகேப் மாதிரி ஓடிட்டுருக்கு வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து என்கிட்ட பேசவே உனக்கு பயமாக இருக்கா செடியா, நான் தப்பு பண்ணுறேன், நான் ரொம்ப சந்தேகப்படுறேன், நான் மன்னிச்சிரு அப்படின்ட்டு மாலினிட்டு இப்போலாம் பேசுகிறியான்னு கேட்குறாங்க. மாலினி அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிட்டேன், அவள்கிட்ட வந்து பேசவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு சொல்ல, அவள் என்னை விட அழகுன்னு நினச்சிருக்கியா, அவளை மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சிருக்கியானா, சி நான் என் வாழ்க்கையில மறக்க வேண்டிய கெட்ட கனவாக அவள் என் வாழ்க்கையில் இன்னுமே கிடையவே கிடையாது, நீ தான் வந்து எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே அவங்க வந்து இப்போ எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க தலையில் முத்தம்லாம் கொடுத்துட்டு, சரி ஓகே நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் மாலினி அப்படின்ட்டு அந்த மாலினிங்கிற பேசி ஒரு மாதிரி மனசு கடுப்பில் இருக்கும்போது ஏதாவது தெரியாமல் வாயில் வந்துருது. ஆனால் இவங்க உடனே மாலினிங்கிற அப்போ இன்னும் அவன் மனசில் அவதா இருக்காளா, உன்னை நம்பி வந்தேன் பாரு, உன்ன மாதிரி ஒருத்த நம்பி நம்பினான் பாரு அப்படின்னு அவன் கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்க, ஐயோ அப்படி இல்லாமா அப்படி இல்லாமே இவன் சொல்லி சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் யாரும் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை, முழுக்க முழுக்க முடிவே பண்ணிட்டாங்க, நீ தான் வந்து இப்படி வந்து அவளை மறக்காமல் வச்சிருக்க நீ இன்னும் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட இவர் பேசி பேசி சமாதானப்படுத்தி நான் தெரியாமல் உளறிட்டேன், வாயில் தெரியாமல் வச்சு இனிமேல் அவள் பேரை கூட சொல்ல மாட்டேன், நான் மன்னிச்சிருன்னு தூங்க வைக்கிறார். தூங்க வச்சதுக்கு பிறகு இவருக்கு தூக்கம் வராமல் என்ன பண்ணுறாருன்னா வேறு வழி இல்லாமல் கீழே இறங்கி வந்து தன்னுடைய தம்பிக்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறார். என் வாழ்க்கையில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல, நான் வந்து இப்போது நீ ஏதோ சினிமா கதையை யோசிக்கிறியா, நான் சொல்கிறேன் பாரு யானை தான் தலையில் மண்ணடி போட்ட கதை அப்படின்னு அவர் கதையை அவரே சொல்கிறார். ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவர் இன்னொரு பொண்ணை மீட் பண்ணி அந்த பொண்ணால் இந்த ஒரு வாழ்க்கையை இழந்து இப்போ சந்தேகப்பட்டு மாலினியில் பேரை நான் வேறு உளறி வச்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னா அவன் வந்து ஒரு விரிசல் விட்டாச்சுரா சரியாயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நம்பிக்கை போயிடுச்சு, அந்த நம்பிக்கையை ரீகெயின் பண்ணி திருப்பி உனக்கு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வர வைக்கிறதுக்கு நீ எல்லா முயற்சி எடு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், ஆனால் அவங்களுக்கு மேலே அவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு நல்ல அட்வைஸே கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் காலையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விமலா இன்னையில இருந்து ஆஃபீஸ் கூட்டு போகலாம் அப்படின்னு வந்து பழனிசாமி முடிவு பண்ணியிருக்காரு. பழனிசாமி ஃபேமிலி வேற காமிச்சிட்டாங்க, இன்னொரு தங்கச்சியை காணும் சுகந்திங்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போல. ஸோ இந்த அக்காவுக்கும் தங்கச்சி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது இவர் வந்து நான் உடனே வரல, நான் லேட்டாக வரேன் ஆஃபீஸுங்கிறாரு விமல். நாளையிலேருந்து என் கூடவே வந்துடணும் நீ அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை செய்கிறதுக்கே கல் வேலை கிளம்பி தனம் பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, சரி எல்லாம் ஓகே சாப்பாடு நல்லா இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஏன் வந்து அந்த பாக்கியா காசுலாம் கொடுத்தீங்களா பாக்கியா மேடத்துக்குன்னு கேட்க, பாக்கியா மேடத்துக்கு காசு வந்து இன்னும் கொடுக்கல, ஏன்னா பாக்கியா வந்து வேணான்ட்டா, அது வந்து அதெல்லாம் வந்து நான் செய்வேன் அப்படின்னு செஞ்சிட்டா அப்படின்னா வேற கிஃப்ட் கொடுத்தா பரவாயில்ல, 100 பேருக்கு சமைச்சிட்டு காசு வாங்காமல் இருந்தால் தப்பு, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பழனிசாமி கிளம்ப, உடனே கிளம்புறேன் நானும் வரேங்கிறாரு விமல். ஏன்னா அங்கே இனியா இருப்பாங்கன்னு அவர் நினைக்கிறார். இதுக்கெல்லாம் இப்போ தான் போகல நீ, இல்லை இல்லை நான் வரேன் வரேன் அப்படின்னு கிளம்பி போக, பார்த்தியா பாக்கியா பணத்தை வந்து காசில் ஃபோனில் கூட கொடுத்துக்கலாம், பேசி நேரில் போகிறேங்கிறதே இவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறதுக்கு தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பாட்டியும் உங்கள் அக்காவும் பழனிசாமிக்கா. பழனிசாமி அங்கே நேராக கிளம்பி போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுதே வந்து இந்த விமல் வந்து இனியா எங்கன்னு கேட்கறதுக்காக, உங்கள் பையன் வரலையா, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்க, ஏழில் பற்றி பேசினப்போ உங்கள் பொண்ணு வரலையானா அவள் காலேஜ் போயிட்டாங்கிறாங்க. சரி உங்கள் ஃபோன் கொடுக்குறீங்களா சார்ஜ் இல்லை அப்படின்னு ஃபோன் கேட்குறாரு, நான் கேம் விளாடுறேன் லேட்டஸ்ட் மாடல் ஃபோன் உங்களுதுன்ட்டு, அதெல்லாம் வேணாம் என் ஃபோனை வேணா எடுத்துக்கோங்கிறார் பழனிசாமி. இல்லை அவங்களுக்கு தான் லேட்டஸ்ட் மாடல்னா அதெல்லாம் கொடுக்காதீங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க. உடனே வந்து ஐயோ அந்த இனியாவோட நம்பரை கண்டுபிடிக்கணும், எப்படி சேவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கணும், இவரும் எப்படி சேவ் பண்ணியிருக்கான்னு தெரியலன்னு அவர் மனசில் நினச்சிட்டு இருக்க, நீ கிளம்படான்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. பணத்தை கொடுத்து அவர் வந்து எதையோ ஃப்ரெண்டை பார்த்து வரேன் ஷாப்பிங் போகிறேன்னு கிளம்பிடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து பணத்தை நீட்டுறாரு. பணத்தை நீட்டினா அதெல்லாம் வேணாம் சார் வேணாம் சார்னா, வடையெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு இல்லை 100 பேருக்கு சாப்பாடு செஞ்சுருக்கீங்க அதெல்லாம் வேணாம் நீங்கள் வாங்கிக்கோங்க எனக்கு மனசு கேட்காது அப்படின்னு, அதை பாருங்கள் தயவு செஞ்சு வேணாம் அப்படின்ட்டு வந்து கடத்தில் போதும் சார் நிறுத்துங்க, அன்புக்கு விலை பேசாதீங்க, அன்புக்கு என்றைக்கும் விலை பேசக்கூடாது இந்தாங்க அப்படின்னு கொடுக்க, அன்புன்னு தான் இவங்க சொல்கிறாங்க, ஆனால் அவருக்கு அது காதல்னு தோணுது போல் இவர் அப்படியே வந்து இப்படி தம்தன தம்தன தம்தனன் காதலோடு பார்க்குறதோட எனக்கு எபிசோட் முடியுது. ஸோ எனக்கு எபிசோட பற்றியும் கூடிய சீக்கிரத்தில் இந்த பாக்கியலட்சுமி பழனிசாமி கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் வரப்போகுதுங்கிறத பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு